கோவிந்தம் கோவிந்தம் கோயிந்தா கோயிந்தா. இதுவரைக்கும் நாங்க இருந்த நிலைமைக்கெல்லாம் கோயிந்தா கோயிந்தா. இனிமே எங்களுக்கு வரப்போற வாழ்க்கைக்கெல்லாம் கோயிந்தா கோயிந்தா. எங்க அண்ணன் இதுவரைக்கும் கண்ட கனவெல்லாம் கோயிந்தா கோயிந்தா. இனிமே வாழ்க்கை பூரா கோவிந்தா 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 கோவிந்தா. மெதுவா கோவிந்தா கோவிந்தா. என்ன சிங்காரண்ணே, காலையில இருந்து ஒரே கோவிந்தா பயமா இருக்கு, ஏதாவது வேண்டுதலா? அதை ஏன் கேக்குறீங்க டெய்லர்? நம்ம பையன் தெரியாதனமா ஒரு பெரிய ஆசையை வச்சுட்டான். அது நம்ம காரமடையான் தயவுல நல்லபடியா நடந்து முடிஞ்சிடும். அதனாலதான் காலையில இருந்து 100 தடவை அங்க பிரதர்ஷனம் செஞ்சுட்டு இருக்கிறேன். 100 தடவையா? அடேங்கப்பா, பெரிய வேண்டுதல் தான். காரமடையா, ஊருக்கு போயிருக்கிற மருமக நல்ல தேதியோட திரும்பி வரணும்ப்பா. நாளை இருந்து இந்த உலகத்துல நான் தலனுமந்து நிக்கணும். என்னப்பா ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல, காலையில ராதாமா நம்ம பையனை கூட்டிக்கிட்டு கார்ல போச்சு, இதுவரைக்கும் திரும்பி வரல. ஒருவேளை முதலாளி கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையோனு பயமா இருக்குமா? போப்பா, அப்படி ஏதாச்சும் இருந்தா ராதாமா மெட்ராஸ்ல இருந்திருக்கும்ல, இங்க எதுக்கு வருது? எதுக்கும், நானே முதலாளி கிட்ட போய் நேருக்கு நேரம் ஒரு வார்த்தை கேட்டு வந்துருட்டுமா? வேட்ட துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்காருன்னு சொன்ன, கொஞ்சம் யோசனை பண்ணி செய். அந்த வகையில நான் எப்பவுமே உசாருமா. ராத்திரியோட ராத்திரியா துப்பாக்கியில் இருக்கிற குண்டையெல்லாம் எடுத்துட்டு கொழாய் மட்டும் தான் வச்சிருக்கிறேன். எதுக்கு 6 மணி நேரம் பாப்போம்? பையன் வரலன்னா நானே நேருக்கு நேரா போய் மோதிடுறேன். ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்றதுக்காக அவன் போன் பண்ண. வர வாரம் 26th, நல்ல முகூர்த்த நாள். நம்ம அசோக் ராதா கல்யாணத்தை எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஓகேயா? என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. சத்தியமா சொல்றா, நீ எதிரில இருந்தா தொட்டு கும்பிட்டுடுவோம். உணர்ச்சி வசப்பட்டேன்னா உப்பாரி வைப்ப, இல்ல உடல ஆரம்பிச்சிருவேன். சரி விடுறா அசோக், கொஞ்சம் பேச சொல்லு. அசோக், இங்க வா, உங்க அப்பா கூப்பிடுறாரு. என்ன கோபி, எப்ப வரேன்னு சொன்ன? சரி, நானே ஸ்டேஷனுக்கு வண்டி எடுத்து வரேன். தம்பி, வர 26th உனக்கு ராதாவுக்கும் கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்கான். கமிங் 26th. பட் இந்தா, நீ உங்க அப்பா கிட்ட பேசு. ஹலோ டாட். ஃபைன் ஃபைன். என்ன டாடி, இவ்வளவு அவசரப்பட்டு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஐ நீட் சம் டைம். மேரேஜ் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும், அது டைம் வேணுமா? இந்த பர்றா, உங்க அப்பா ஒன்றும் பிறக்கும் போதே மகாராஜா இல்ல. கல்யாணத்துக்கு பழைய ட்ரெஸ் போடு, அது போதும். என்னது, கல்யாணத்துக்கு பழைய ட்ரெஸ் போட சொல்றீங்களா? ஆமாண்டா, வாயை மூடிட்டு போன வை. இதுன்னு 26th மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், கட்டாவ பழைய ட்ரெஸ் போடுறது. யாரு பழைய ட்ரெஸ் போடுறது? வணக்கம் முதலாளி. வாசிங்காரா, சவிக்கியமங்களா முதலாளி? நான் சவிக்கியமா தான் இருக்கிறேன். பரவாயில்லையா, நீ நான் ஊர்ல இல்லைன்னாலும் வேட்டை துப்பாக்கி சுத்தமா தொடச்சு வச்சிருக்கேன். வேட்டை துப்பாக்கி? ஆமா, நான் நேத்துக்கு மத்தியானம் வந்து இது வரைக்கும் என் கள்ளப்பள்ளி எங்க போயிருந்து? நீ வீட்டுலதான் முதலாளி இருந்தேன். உங்க முகம் ஒரு மாதிரியா இருந்தது. எதுக்கு பையனை முன்னாடி அனுப்பிச்சு, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பின்னாடி வரலாம்னு இருந்துட்டேன். உன் பழைய பயம் ஒன்னு மட்டும் இன்னும் போலையா? அது சரி, வர்ற 26th ராதாவு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்கேன். எது எப்படி இருந்தாலும் அது செய்ய வேண்டிய நேரத்தில் செய்தே ஆகணும். ஆமா ஆமா ஆமா, இதெல்லாம் தள்ளிப்படக்கூடாதுங்க. முதலாளி, கல்யாணத்தை இங்கேயே வீட்டுல வச்சுக்கலாங்களா இல்ல மெட்ராஸ்ல தான்? ஆமா ஆமா ஆமா, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க சொந்தக்காரங்க மெட்ராஸ்ல தான் இருக்காங்க, அங்க வச்சுக்கலாம் முறை. என் ஒருத்த சௌகரியத்துக்காக இங்க வந்து நாளைக்கு நீங்க 3 பேர் மெட்ராஸ் புறப்படுங்க. முதலாளி சொல்ல வேண்டியதுதான், துணிமணி எல்லாம் வாரி புடிச்சுக்கிட்டு ரயில் ஏற வேண்டியதுதான். அப்புறம்
பண்றோம், அது சரியில்லை இது சரியில்லை சொல்லக்கூடாது என்ன? பொறுப்பா பாத்துக்குவான்.